வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அந்தமானோட பார்ட் 2 வீடியோங்க. நாங்கள் போர்ட் பிளேயர்லேருந்து ஹேவ்லாக் போன விலாக தான் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹேவ்லாக் போகிறதுக்காக காலையில் 6:30 இங்கே வந்தாச்சுங்க. இந்த ஷிப்போட பேர் வந்து க்ரீன் ஓஷன் 2ங்க. நாங்கள் ஆக்சுவலாக புக் பண்ணது வந்து க்ரீன் ஓஷன் 1 தான். அதில் வந்து ராயல் கிளாஸில் புக் பண்ணியிருந்தோம். அந்த ஷிப் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ஓஷன் 2ல இதில் வந்து ப்ரீமியமில் எங்களை அமுச்சு விட்டாங்க. அந்த ஷிப்பை விட இதில் வந்து ரேட் கம்மி தாங்க. பட் நாங்கள் நினச்சே பார்க்கல, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்தமான் போயிட்டு வரத்துக்கு டோட்டலாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு போயிட்டு வரத்துக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் மட்டும் 20,300 ஆச்சுங்க. 3 மந்த்ஸ் முன்னாடியே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோங்க. ஒவ்வொரு நாளுமே ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். நீங்கள் போகிறதுன்னு பிளான் பண்ணிங்கன்னா, ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீப்பாக உங்களுக்கு முடியும். ரொம்ப லேட்டாக புக் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். நாங்கள் போன ஏஜென்சி வந்து அந்தமான் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஏஜென்சிங்க. நீங்கள் வந்து அந்தமானில் போர்ட் பிளேயரில் இறங்கினதுலேருந்து திரும்பவும் நீங்கள் சென்னைக்கு ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாக அவங்க பார்த்துப்பாங்கங்க. நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி அனுப்புவாங்க. நாங்கள் வந்து 6 நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். 3 நாள் போர்ட் பிளேயரில், 2 நாள் ஹேவ்லாக்கில், 1 நாள் நீல் ஐலாண்டில் தங்கியிருந்தாங்க. 6 நைட் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல் சார்ஜஸ் ப்ளஸ் மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி, எல்லா இடத்துலையுமே என்ட்ரி டிக்கெட்டு, அது இல்லாமல் அந்தமான் ஜெயிலில் லைட் ஷோ நடந்தது இல்லைங்களா, அது இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்குற சார்ஜஸில் இருக்குங்க. நீங்கள் வாட்டர் கேம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து மொத்தம் 12 பேர் போனாங்க. 2 பேருக்கு 1 ரூம் அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க. ரவுண்டாக 3 லட்சம் ரூபா ஆச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது மினிமம் ஒரு 45,000 ஒரு ஆளுக்கு வேணுங்க. நாங்கள் தங்கியிருந்தது எல்லாமே ஸ்டார் ஹோட்டல் தான். பட் நீங்கள் சீப்பாக வேணும்னா இன்னும் வந்து கம்மியாக கூட தங்கலாம். ஸோ ஒரு மினிமம் ஒரு 35-40,000 இருந்தால் நீங்கள் அந்தமானை வந்து சுற்றி பார்க்கலாம். இது வந்து ஷிப்பில் வந்து நல்லா ஆடிப்பாடி எல்லாம் முடிச்சுட்டு ஷிப்பை எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஃபஸ்ட் ஃப்ளோர் போனாங்க. ஃபஸ்ட்டு யாரையும் உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படி சொல்லி ஒரு 2 நிமிஷம் மட்டும் பார்த்துக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராக உள்ளே அலோவ் பண்ணாங்க. அங்கே எடுத்த வீடியோ தான் இது. நீங்கள் வந்து அந்தமானுக்கு வந்து ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நீங்கள் ஷிப்பில் கூட போகலாம். ஷிப்பில் வந்து 3 நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடோடு சேர்ந்து மினிமம் 5,000 ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த கிளாஸில் போகிறீங்களோ அதை பொறுத்து ரேஞ்ச் மாறுங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு வரும்போது நீங்கள் ஷிப்பில் கூட வரலாங்க. பட் ஆனால் ஷிப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீஷோர்லேயே போயிட்டுருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து உடம்புக்கு அது ஒத்துக்காது. அந்த உப்பு காற்று உடம்புல பட்டுகிட்டே இருக்கிறதுனால வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், வயிறு ப்ராப்ளம் இதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போய் அங்கே 1 வீக் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ போகும்போதே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தோம். இந்த க்ரூஸ் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு எடுத்து 8:30 வந்து ஹேவ்லாக் போகிறதுங்க. எல்லா ஷிப்புமே சொன்ன டைமை விட முன்னாடி தாங்க போனாங்க, யாரும் லேட்டாக போகல. இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லக்கேஜெலாம் செக் பண்ணுறாங்க. ஸோ ஹேண்ட் லக்கேஜில் வந்து எதுவும் ஷார்ப்பான திங்ஸ்லாம் வச்சுக்காதீங்க, கத்தி சிசர் அந்த மாதிரி இருந்தால் அவங்க தூக்கி போட்டுறாங்க. செக்கிங்லாம் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே இந்த ஷிப்புக்கு வந்துட்டிங்கன்னா பரவாயில்ல. ஹேவ்லாக் பக்கமாக வந்தாச்சுங்க. கரெக்டாக நாங்கள் வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மழை பெய்யுதுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு டபுளாக வந்து வெயில் அடிக்குது. நாங்கள் வரும்போது வேன் டிரைவர் கேட்டோம், என்ன கிளைமேட் இப்படி இருக்கே அப்படிங்கும்போது, அந்தமாதிரில மழையையும் பொண்ணையும் நம்பவே முடியாதுங்க மேம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே மழை நின்று போச்சுங்க. நாங்கள் புக் பண்ண ஏஜென்சி பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லா இடத்துலையும் இறங்கிறதுக்கு முன்னாடி வண்டி டிரைவர் வந்து நிற்பாருங்க. அது இல்லாமல் கைடும் வந்து அன்றைக்கி உங்களோட பிளான் என்ன, எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகணும், இந்த டைமுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெட்ஒர்க்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கனெக்ஷன் இல்லை. ஒரு நாள் பார்த்தவங்கள இன்னொரு நாள் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, வேறு வேறு ஆள் தான் வராங்க. பட் இவங்களால் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைமும் மிச்சம், நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம வந்து அந்த ஷிப்பில் வராமல் க்ரீன் ஓஷன் 2ல வந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக அமௌண்ட்டை கூட ரீஃபண்ட் பண்ணாங்க. ஹேவ்லாக் இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் வண்டியில். அந்தமான பொறுத்த வரைக்கும் எல்லாமே குட்டி குட்டி தீவு இல்லைங்களா, அதனால ஷிப்லேருந்து இறங்கி நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் தான் வேனில் போகிற மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டே பண்ண ரெசார்ட் இது தாங்க, லெமன் கிராஸ் இது பேர். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம வந்து மார்னிங் சீக்கிரமாக வந்துட்டோங்க. இவங்க வந்து நமக்கு ரூம் கொடுக்கறதுக்கு 11 ஆச்சு. ஏன்னா முன்னாடி இருந்தவங்க ரூமை வெக்கேட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க ரூமை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு 11 ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே செம பசி. அங்கே போனோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் நமக்கு அது பத்தலை. அதனால் எல்லாருமே ஆர்டர் பண்ணி
சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடியாகி அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம பிளான் வந்து ரெண்டு பீச் போகிறது. ஸோ அதுக்காக கிளம்பிட்டோம். இந்த ரெசார்ட்லேருந்து அப்படியே டவுனில் வந்தீங்கன்னா பீச்சுங்க. இது வந்து ப்ரைவேட் பீச் மாதிரி. இப்போது சென்னையிலலாம் இப்படி ஈஸியாகல ஒவ்வொரு ரெசார்ட்டுக்கும் பீச் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ரெசார்ட்டை சுற்றியுமே தென்னமரம் வச்சுருந்தாங்க. தென்னை மரத்தில் ஒவ்வொரு இடத்துல ஊஞ்சல் கட்டி விட்டுருக்காங்க. அன்றைக்கி நைட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மணி வரைக்கும் எல்லோரும் உட்காந்து அங்கே பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு வந்தோம். இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கேண்டில் லைட் டின்னர் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பீச் பக்கத்தில் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கு 5000 என்னமோ. நிறைய இந்த ஹனிமூன் கப்புள்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அது கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே கிடைக்குமா. ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஏதாவது வேணும்னாலும் வந்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. பட் இதில் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. எல்லோரும் கிளம்பி வேனும் வந்ததுங்க. நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா காலாபத்தர் பீச் அப்படிங்கிற பீச் தான். அவ்வளோ ஒரு க்ளீனாக இருந்ததுங்க அந்த பீச். இந்த பீச்சில் தண்ணி கலர் பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூவில் இருந்ததுங்க. மணல் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் சாண்டு மங்கள் அந்த மாதிரி இருந்தது. ரெண்டுக்கும் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இங்கே அந்தமானில் ஒவ்வொரு பீச்லேயும் தண்ணி ஒவ்வொரு கலரில் இருந்ததுங்க. ஒரு பீச்சில் லைட் கலர், இன்னொன்று டார்க் ப்ளூ, ஒயிட்டு, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருந்தது தண்ணி. எந்த டஸ்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி சங்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீச்லேயும் விதவிதமாக நம்ம இதுவரைக்கும் அந்த மாதிரி பார்த்தே இருக்க மாட்டோம். அவ்வளோ சங்கு இருந்தது. நான் பார்த்திங்கன்னா போகிற இடத்துலலாம் ஒவ்வொரு இடத்துலையும் சங்கு எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பண்டலாக வச்சுருக்காங்க, எல்லா வெரைட்டி சங்கும் இருந்தது. ஸோ அதை வந்து அப்படியே ஒரு பண்டலாக வாங்கிட்டு வந்தோம். இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour தாங்க இருந்திருப்போம். ஏன்னா அடுத்தது வந்து நம்ம ராதாநகர் பீச் போகிறோம். ஸோ அந்த பீச் இதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேயும் நினச்சிட்டு வேனில் போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காலை மட்டும் நினச்சிட்டு இங்கேருந்து கிளம்பினோங்க. கிளம்பும் போது ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதை பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு ராதாநகர் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட போனோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் முன்னாடி இப்படி வச்சுருப்பாங்கங்க. நமக்கு என்ன வேணுமோ, இப்போ மீன்னா எந்த பீஸ் வேணுமோ அதை சொன்னோம்னா அதை நமக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. பட் எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்ததுங்க. மீனெல்லாம் மினிமம் ஒரு மீன் ஸ்டார்ட் ஆகுது 400-500 ஸ்டார்ட் ஆச்சு. கிராபெல்லாம் 800. லாப்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற ரேஞ்சே 4000-5000. ஒன்று அதோட சைஸை பொறுத்து அவங்க அமௌண்ட் சொல்கிறாங்க. பட் சாப்பிடும் போதே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தெரிஞ்சுதுங்க. கடலில் கிடைக்கிறதுனால ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. பட் பயங்கர காஸ்ட்லி. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து ராதாநகர் பீச்சு கிளம்பிட்டோங்க. இந்த பீச் பார்த்திங்கன்னா நீங்கள் வேன்லேருந்து இறங்கி ஒரு 10 minutes நடந்து வர மாதிரி இருக்குங்க. வர வழியிலே வந்து நீங்கள் பீச்சில் விளையாடுறதுனால லாக்கர் தனியாக இருக்கும், அதுக்கு தனியாக அமௌண்ட்டு. பீச்சில் விளையாடிட்டு வந்தீங்கன்னா ஷவரில் குளிக்கிறதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் ரெஸ்ட் சேஞ்சிங் ரூம், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. இந்த பீச் வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச்சில் 7th பிளேஸை பிடிச்சிருக்குங்க. நாங்கள் வந்து மதியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இங்கே சீக்கிரம் வந்ததுனால பயங்கர வெயிலாக இருந்தது. சரி, அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோங்க. உட்காரத்துக்குலாம் நிறைய அந்த குடில் மாதிரி செட் பண்ணி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. மற்ற பீச்சை பார்க்கும்போது இந்த பீச்சில் நல்லாவே ரஷ் இருந்ததுங்க. டைம் ஆகாக நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து சன்செட் தான் ரொம்ப ஃபேமஸ் தான், அதனால் அந்த டைம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இந்த பீச்சில் கூட நைட் வந்து பீச் பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, என்ட்ரி ஃப்ரீ அப்படின்ட்டுலாம் போட்டு. நாங்கள் பீச்லேருந்து திரும்பி போயிட்டுருக்கும்போது நிறைய பசங்கள் பீச்சுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. தனி ரொம்ப சில்லுன்னு ஆன உடனே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வேனில் கிளம்பிட்டோம். நைட்டு ரெசார்ட்டோட வியூ அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. என்ட்ரன்ஸ்லேயே வாட்டர் ஃபவுண்டன்லாம் இருந்தது. பீச்சில் விளையாண்டதுனால திரும்பவும் வந்து ரூமில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா நம்ம சொத்தே பூரா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தமிழ்நாடு ஹோட்டல் அப்படின்னு இருந்ததுங்க. நம்ம தமிழ்நாடு அண்ணாச்சி தான் வச்சுருந்தாரு. எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அங்கேயும் இதே மாதிரி தாங்க. மீனெல்லாம் காமிச்சு நமக்கு எது வேணும்னு சொல்கிறோமோ அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஹோட்டலில் ஒரே பிரச்சனை என்னென்னா கொண்டு தரத்துக்கு 1/2 hour பண்ணுறாங்கங்க. மொத்தமே ஹோட்டலில் வேலை செய்கிறதே 4 தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொண்டு வந்து தரத்துக்கு லேட் ஆகுது. பட் டேஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. என் பொண்ணுக்கு வந்து ப்ரான் தொக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நம்ம சும்மா இருப்போமா, உள்ளே போய் அண்ணாச்சிக்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் உடனே, நீ என்னம்மா என்னை எதிர்த்து கடையாக வைக்க போகிறேன், அப்படி ஒன்றும் இல்லை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வீட்டுக்கு வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தேங்க, சூப்பராக வந்தது. அந்தமான் போனப்புறம் எங்கேயுமே இட்லி தோசையே கிடைக்கலிங்க, இவர் கடையில் தான் சாப்பிட்டோம். ஸோ அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு ஹோட்டல் போயாச்சு. மார்னிங் வந்து சீக்கிரமே ஸ்கூபா டைவுக்காக போக வேண்டியது இருந்தது. என் பெரிய பொண்ணு இங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பும் போதே சொல்லி அமிச்சு, அம்மா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் இனிமேல் ஃபாரினில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசெல்லாம் தேத்திட்டு எப்படியாவது போகணும் அப்படின்னு தாங்க நினச்சேன்.
ஸோ நைட்டே கேட்டாங்க எவ்வளோ பேர் வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. காலையில் வேன் வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு போச்சு. அங்கே போனால் நாங்கள் ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காது ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாதுங்க, காதில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடாது, ரொம்ப வருஷமாக மருந்து எதுவும் எடுத்துகிட்ருக்கக்கூடாது, பிபி, சுகர், தைராய்டு, ஹார்ட் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. இது எல்லாம் இருந்தால் அவங்க அலோவ் பண்ணுறதில்லை. அது மட்டும் இல்லை, 16 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் போகணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் இப்போ ரீசெண்டாக எடுத்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அவங்கக்கிட்ட காமிக்கணும். இது எல்லாமே ஓகேவானா, அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் கொடுத்து அதில் சைன் போட சொல்கிறாங்க. உங்களுக்கு எது ஆனாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு நீங்கள் சைன் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வரணும். அங்கே தான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமும் கொடுக்குறாங்க. இது எல்லா ரூல்ஸுமே எனக்கு தெரியுங்க, இருந்தாலும் அங்கே போனோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, வேணாம் அப்படின்ட்டு எனக்கு உள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கம்பல் பண்ணாங்க, இல்லை இல்லை நான் வரல என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி அந்த ரூம்லேருந்து நான் வெளியிலே வந்துட்டேன். ஸ்கூபா டைவிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க, ஒன்று வந்து சீஷோர்லேயே போகிறது, இன்னொன்று வந்து போட்டில் போய் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறது. குரூப்பில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க ஒரு 3 பேர் போனாங்க, லேடிஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் போனாங்கங்க. இதுக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3500ங்க, மேக்ஸிமம் 1/2 hour காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களை கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ட்ரையல் கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்கங்க. ஒரு 10-15 நிமிஷம் உங்கள் தலையை வந்து தண்ணியில் அமுக்கி உங்களால் மூச்சு விட முடியுதா அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களால் முடியலன்னு நீங்கள் அப்பயே சொல்லிவிட்டு கூட வெளியில் வந்துடலாங்க, பட் ஒன்ஸ் பணம் கட்டினீங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடலில் 12-18 meters உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது என் பொண்ணெல்லாம் கேட்டாங்க, உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் கடலுக்குள்ளே டீப்பாக கூட்டிகிட்டு போய் நீமோ ஃபிஷ்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு வந்து செமையாக இருந்ததும்மா, நீங்கள் தான்மா நல்லா சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. என் ஃப்ரெண்டில் ஒருத்தங்க வந்து 6 meter என்னமோ போனாங்களாம், போகும்போது அவங்களுக்கு வந்து காது அடைக்கிற மாதிரி இருந்துதான். அவங்கக்கிட்ட சொன்னோன்னு அவங்க சொன்னாங்களாம், மூக்கை பிடிச்சிட்டு ப்ரீத் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா மூக்கை பிடிச்சிக்கிட்டு அவங்க ப்ரீத் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பின்னாடி தலை வலிச்சு தான். ஸோ வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வந்து நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் ஓரளவுக்கு ஃபிஷ் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ ரொம்ப ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னாங்க. இருந்தாலும் என்னானாலும் பரவாயில்ல நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களுமே ஒரு 20 minutes வரைக்கும் இருந்துட்டு வந்தாங்கங்க. கண்டிப்பாக பாராட்டணும், ஏன்னா நான்லாம் வந்து ட்ரையல்கே கூட போக பயப்பட்டேன். அட்லீஸ்ட் போய் எப்படி இருக்குன்னா பார்த்துட்டு வந்தாங்க இல்லைங்களா. நான் வந்து அவங்க வரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற நாய் பூனை அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போய் எல்லாம் குளிச்சுட்டு அடுத்தது நாங்கள் வந்து எலிஃபெண்ட்டா பீச் போனோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 hour போட்டில் போனோம் அந்த எலிஃபெண்ட்டா பீச்சுக்கு. நீங்கள் போகிறதுக்கு இங்கே உங்களோட கேம்ஸோட ரூல்ஸ் எல்லாமே சொல்லி அனுப்புவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 96 விஜய் சேதுபதி சார் உட்காந்துட்டுருப்பார், ஒரு பாட்டில் ஒரு பையன் பின்னாடி ஜம்ப் பண்ணுவான் இல்லைங்களா, அந்த இடம் தான் இது. நிறைய சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு வேன் ஓட்டின பையன் வந்து விஜய் சேதுபதி சார் இங்கே வரும்போது நான் தான் மேம் அவருக்கு வண்டி ஓட்டினேன் அப்படின்னு சொன்னான். இப்போது நம்ம கேம்ஸோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க கேளுங்க. இதே மாதிரி ஹை ஸ்பீட் போட்ல எலிஃபெண்டா பீச் போறோம், போயிட்டு 3 hours கடிக்கும், 3 hours முடிஞ்சிச்சு சேம் போட்ல இங்க ரிட்டர்ன் பண்ணணும். இது ஆக்டிவிட்டி எல்லாம் தான் ஆக்டிவிட்டி எலிஃபெண்டா பீச்ல இருக்கும். இங்க தான் புக் பண்ணனும், எல்லாமே இங்க தான் புக் பண்ணனும். ஆனா அங்க போய் பண்ண கூடாது, இங்க தான் புக் பண்ணனும் எல்லாமே. போன்ல இங்க ரைட்ல பர் பர்சன் பர் ரைட் 300 ரூபாய் இந்த இடத்துல அவங்க வந்து நமக்கு 3 hours டைம் தருவாங்கங்க. போட்டில் போகிறதுக்கு 1/2 hour ஆகும், நீங்கள் போயிட்டு அதே போட்டில் நீங்கள் ரிட்டர்ன் இங்கே வரணும், அதான் ரூல்ஸு. நிறைய ரைடு இருக்குங்க, பட் நமக்கு டைம் தான் இருக்காது. அவங்க கொடுக்குற 3 hours நம்ம வரணும் அப்படிங்கிறதுனால நமக்கு அது ரொம்ப கம்மியாக தெரியுது. இங்கே கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி இருக்குங்க, பனானா ரைட், சோஃபா போட் ரைட், ஸ்நார்க்லிங் இருக்குது, சீவாக் இருக்குது, பேரசலிங் ரைட், ஸ்கூபா டைவ் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் வேணுமோ அதுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் இங்கே கட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன ரைடுக்கு எல்லாமே 300 rupees, பெரிய ரைடு எல்லாமே ரேட் வந்து வேரி ஆகுது. நாங்கள் வந்து சீவாக் போனோம், அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 3500. சோஃபா போட் ரைடுங்கிறாங்களே அது வந்து 3 layer இருக்குது ஷிப்பில், மேலேருந்து பார்க்குற மாதிரி, கீழேருந்து தண்ணிக்குள்ளே பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது, அதுக்கும் 3500. ஸ்நார்க்கிங் சொல்கிறாங்களே அதுக்கு வந்து 1500. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகுது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நிறைய ரைட் வந்து போகலான்னு நினச்சோங்க, பட் டைம் இல்லாமல் போச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் டைம், தசரா டைம்ங்கிறதுனால எல்லாருக்கும் லீவுங்கிறதுனால நிறைய ரஷ் இருந்தது. அங்கே நின்று க்யூவில் நின்று போகிறதுக்கே ஒவ்வொரு ரைடுக்குமே ரொம்ப லேட் ஆகுது. இது வந்து ஸ்பீட் போட்டுங்க, எங்கள் போட்டை தாண்டி அப்படியே பறந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இது வந்து பேராசெல்லிங் ரைடு அப்படின்னு சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டில் உங்களை கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பேராஷூட்டில் மேலே ஏற்றுறாங்க. அங்கேருந்து கேட்பாங்களா நீங்கள் தண்ணியில் வந்து ஃபுல்லாக முழுகணுமா இல்லை ஆஃப் பண்ணு,
ஃபுல்லாக முழுகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு செகண்ட் தண்ணிக்குள்ள உங்களை அப்படியே டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னாங்க. பட் இதுக்கு எல்லாமே க்யூங்க, அதனால் வந்து எங்களால் போக முடியல. எலிஃபெண்டா பீச் வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு லாக்கரு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக இடம் இருக்குது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் வந்து எல்லா ரைட்லேயும் போகலாம். இது எல்லாமே வாட்டர் கேம்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஃபோன் எல்லாமே லாக்கரில் வச்சிருந்தோங்க. ஸோ எல்லாருமே கேம்ஸ் விளையாடுறது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர் பையன் ஒருத்தர் தான், தமிழ்கார பையன்தான். அந்த பையன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து கேட்டோம், இது வந்து ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா, கோவிட் டைம் அந்த ஒரு 2-3 வருஷம் என்னப்பா பண்ணீங்க வருமானத்துக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பையன் வந்து, இங்கே எங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வீடு இருக்குது மேடம், கொஞ்சம் அப்பாவுக்கு விவசாய நிலம் இருக்குது, ரெண்டு பேரும் அதில் விவசாயம் பண்ணுவோம், நான் வந்து அந்த 2.5 வருஷமும் கிடைச்ச வேலை எல்லாத்துக்குமே போனேன் மேடம், இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியலைங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு தான் இருக்கும். அவனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி இப்போ கூட நமக்கு இல்லையே அப்படின்னு மட்டும் தோணுச்சு. போகும்போது ஸ்நாக்ஸ் கொடுத்தங்க, வேண்டவே வேணாம் அப்படின்ட்டான். இது தமிழ்நாடோட ஸ்பெஷல்ரா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே கையில் வாங்கிட்டு தேங்க்ஸ் அக்கா அப்படின்ட்டு ஓடிட்டான். அவனை பார்க்கும்போது நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான் அப்படின்னு மட்டும் தோணுச்சிங்க. இது வந்து சீவாக் அப்படின்னு சொல்கிற இடங்க. போட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே தெரியுது இல்லைங்களா, இந்த பில்டிங் தான் இது. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 3500ங்க. இங்கேயும் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்க. மெயினாக உங்களுக்கு காது ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, பிபி, தைராய்டு, சுகர், ஹார்ட் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. பட் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் எதுவும் சொல்லலை, அவங்க எதுவும் செக் பண்ணுறது இல்லைங்க. உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் உண்மையே சொல்லுங்கள், அதான் உங்களுக்கு நல்லது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கிலேருந்து லேடர் இருக்கும், ஒரு 4-5 ஸ்டெப் நீங்கள் கீழே இறங்கணும். இறங்கினோடனே ட்ரெயினர் இருப்பார், அவர் வந்து உங்களை பிடிச்சிப்பார். நீங்கள் அந்த லேடரில் இறங்கும் போதும் ஏறும் போது மட்டும் காதை அடைச்சி அடைச்சி விடுதுங்க. ஸோ அவங்க ஒரு 3-4 சிம்பல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காதை அடைச்சா நீங்கள் வந்து மூக்கையும் வாயையும் மூடிட்டு காது வழியாக காற்றை விடணும், அப்படி இல்லைன்னா ஜாவை ஆட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டிருக்கீங்க இல்லையா, நீங்கள் சாஞ்சிங்கன்னா தண்ணி உங்களுக்கு உள்ளே போயிடும், அதுக்காக ஸ்ட்ரைட்டாக நிற்க சொல்லுவாங்க. உங்களால் எதுவுமே முடியலன்னா நீங்கள் ஒரு சிம்பலை காமிச்சிங்கன்னா உடனே அவங்க டக்குன்னு மேலே கொண்டு வந்துருவாங்க. நம்ம கூட ட்ரெயினர் ஒருத்தர் இருப்பார், உள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். வெளியில் வந்து கூட எல்லாருக்குமே ஒரு 1 ஹவர் காது அடைச்சி தாங்க இருந்தது, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஃப்ரீ ஆகிடுச்சு. இந்த ரைடை முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம பழைய இடத்துக்கே போயிட்டோங்க. இந்த ரைட் போனதில் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து ஈரமாயிடும். ஸோ நீங்கள் திரும்பவும் போட்டில் போயிட்டு அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பணும். இங்கே ரைடு எல்லாமே சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறாங்கங்க, ஏன்னா சீக்கிரமாக இங்கே இருட்டிடுது. அந்தமான பொறுத்த வரைக்குமே சாயந்தரம் சீக்கிரமாக இருட்டி காலையில் சீக்கிரமாக விடிஞ்சிருது. ஸோ அந்த தீவில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த கரைக்கு வரணுங்க. போட் ஓட்டுறவங்கள்லேருந்து ரைடு சொல்லி கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே கேம்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளும் இருட்டுறதுக்குள்ளே இந்த கரைக்கு வந்தாச்சுங்க. வந்த உடனே ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அந்தமானோட இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறது அடுத்த விலாகில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.